வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த அமைதியான மனோநிலையிலே தற்சோதனை, இன்றிலிருந்து தற்சோதனை ஒரு புதுவிதமாக நாம் செய்ய இருக்கின்றோம். புதுவிதமாகனா முதல்லையே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறத நான் யோசித்தேன். அந்த விஷயத்தில் இப்போ இன்றைக்கி வந்து தற்சோதனைனா அடிப்படையான ஒரு நாலு விஷயம்தான், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிலர் மனப்பாடமாக கூட வச்சுருக்கலாம், நிச்சயமாக வச்சுருக்கணுங்கிறது என்னோடய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தற்சோதனைங்கிறது தன்னை பற்றி சிந்தித்தல், முதல் நம்மளை பற்றி சிந்திக்கணும். நாம் யார், நாம் எங்கேருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம், அதை விட ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன தேவை. அதாவது எனக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியாமல் அந்த தேவை எப்படி நான் நிறைவேற்ற முடியும், புரியுதா இல்லைங்களா? எந்த ஊருக்கு போகிறதுனே தெரியாமல் எப்படி அந்த ஊரை போய் அடைய முடியும், என்ன வாங்க போகிறேன்னே தெரியாமல் எப்படி அந்த பொருளை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, நான் யார், தன்னை பற்றி சிந்தித்தல்னா நான் யார், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாகவெல்லாம் போக வேண்டாம், சிம்பிளாக இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், தன்னை பற்றி சிந்திக்கணும். எங்கிட்ட இருக்கிற ரெண்டாவது வந்து தன் நிறை குறைகளை உணரணும். எங்கிட்ட சில நிறைகள் இருக்கும், சில குறைகள் இருக்கும். ஏன்னா நான் இயற்கையில் வந்த ஒரு உயிரினம், அப்போது நான் வந்து என்னோடய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு இப்போ இந்த நிலையில் இருக்கேன். இப்போ நாமளாக ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அது நல்லது மட்டுமே வச்சு உருவாக்க முடியும். ஆனால் நாம் ஒரு விஷயத்திலேருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இது வந்து இயற்கை, இயற்கையினுடைய வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்கிட்ட இருக்கிற நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும், ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, அந்த நிறைகளை உயர்த்துவதற்கு திட்டமிட்டு செயல்படலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் நம்முடைய குறைகளை, சரிதாங்களா, அதை மாற்றி அமைத்து கொள்ளணும். ஏன்னா நிறைகளால் இன்பம் வரும், குறைகளால் நமக்கு துன்பம் வரும். ஒரு தவறான செயல் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அதனுடைய விளைவை நாம தான் அனுபவிக்கணும். அது நம்ம இயற்கையில் முன்னோர்களால் நம்ம உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி அந்த செயலை செய்கிறப்ப நமக்கு விளைவு நிச்சயமாக ஒரு துன்பத்தை கொடுத்துரும். அதனால் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். அப்போ அந்த திருத்தம் பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும். இதுதான் மூணாவது ஸ்டெப். தன்னுடைய நிறை குறைகளை உணரணும். நிறை குறைகளை உணர்ந்து திருத்தம் பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும். திருத்தம் பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும். நம்ம எங்கிட்ட ஒரு 10 குறைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குறைகளை மாற்றி அமைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாலாவது இருக்கிறது எல்லாத்துலேயும் ரொம்ப பீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழி வகுத்திருப்போம் நம்ம சில விஷயங்கள், அதன்படி வாழ்ந்து காட்டணும். இந்த நாலு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் கடைசி வள்ளுவர் குறளில் சொல்கிறது போல், கற்க கசடற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அதுதான் லாஸ்ட் ஒன். திருத்தம் பெறுவதற்கெல்லாம் வழியெல்லாம் போட்டோம், இப்படியெல்லாம் பண்ணால் நான் மாறிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திச்செல்லாம் பிளானெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணணுமே. வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல், இந்த நாளையும் நீங்கள் தயவுசெய்து முடிஞ்சால் எழுதி மனப்பாடமாக கூட பண்ணி வச்சுக்கணும். இதான் மகரிஷி அவர்கள் இந்த அகத்தாய்வு தற்சோதனை அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறை குறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியிலே வாழ்ந்து காட்டுதல். சரிதானுங்களா? அப்போ இப்போது நாம் இன்றைக்கி இந்த நாலு விஷயத்தையும் அடிப்படையே தெரிஞ்சிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்குள்ளேயே நிறைய தற்சோதனை பண்ணலாம், இதுக்குள்ளேயே நிறைய தற்சோதனை பண்ண முடியும். இதுதான் பேஸு. இதை பேஸாக வச்சுட்டு தான் எல்லா தற்சோதனையுமே பண்ணணும். நீங்கள் அது என்ன தற்சோதனையும் பண்ணாலும் சரி, எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல்,
என்ன தற்சோதனை பண்ணாலும் இந்த பேஸை வச்சுட்டு தான், இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். திருத்தம் பெற வழிவகுத்தலில் தான் இந்த எல்லா தற்சோதனை பயிற்சிகளுமே வருகிறது. உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் எல்லாமே இந்த திருத்தம் பெற வழிவகுத்தலில் வந்துடும். சரிதானங்களா? அப்போ நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல் விஷயமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நாம் நம்மை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக போவோம், அவசரப்பட வேண்டாம். இது ஒரு 2-3 மாதம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் தனித்தனியாக வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலாம், ஆனால் ஒரு தெளிவான ஒரு வழியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நான் உங்களுக்கு இப்போ ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி. இப்போது நாம் யாருங்க? நம்மெல்லாம் மனிதர்கள். நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? மன நிம்மதி அல்லது ஒரு மகிழ்ச்சி, இதுதானே தேவை. எல்லாருக்குமே என்ன தேவை? எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறதற்கு விரும்புகிறோம். அதற்காகத்தான் பல முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். உண்மைங்களா? நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழ விரும்புகிறோம். அதற்கு பல முயற்சிகளை நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறோம். அது பொருள் பெருக்கமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், என்ன செயல் செய்தாலுமே. சரிதானுங்களா? சாதாரணமாக சினிமாவுக்கு போகிறதுலேருந்து ஆரம்பித்து தியானம் பண்ணுறது வரைக்கும் ஒரே நோக்கம்தான், நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான பல முயற்சிகளை செய்கிறோம். அப்போ இதில் நமக்கு ஒரு தெளிவு வேணுமா இல்லைங்களா? அந்த தெளிவுக்காக தான் இந்த கேள்வியை நான் இப்போ கேட்குறேன். இப்போது நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவை? இப்படி யாராவது உட்காந்து நம்ம சிந்தித்திருக்கிறோமா? இந்த தற்சோதனையினுடைய முக்கியத்துவமே சிந்தனையில் தான் இருக்குது. சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நமக்கு உங்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி எனக்கும் சேர்த்து தான், நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம் முதல்ல டிஃபைன் பண்ணணும். இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நான் மாற்றி சொன்னா உங்களுக்கு புரியும். நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியது எது எது அப்படிங்கிறது தெரிஞ்சால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவை, இதுதான் கேள்வி. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இந்த கேள்விக்கான பதிலை எழுதி முடிங்க. பதிலை எழுதி முடிச்சுட்டு நாம் சாந்தி யோகம் பண்ணிவிட்டு உறக்கத்திற்கு போவோம். நாளைக்கு இதற்கான சில விடைகளை நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த தற்சோதனைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். கண்டினியூ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.